கணவன் மனைவி பிரச்சனை விலக. பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட. செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட. செய்தவர்களுக்கே திருப்பிவிட. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண. கொடுத்த பணம் திரும்பி வர. புதையல் எடுக்க. அரசியலில் முன்னேற்றம் காண. கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும், மாத பலன்களை பத்தி நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இப்ப நாம கடக ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசிக்கு சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராசி இப்ப. அதாவது உங்களுக்கு கண்ட சனி காலங்கள் விலகி அஷ்டம சனி காலங்களில் இருக்கக்கூடிய காலம். ரொம்ப மனக்குழப்பங்கள், எங்கே போனாலும் தடைகள், என்ன செய்தாலும் எல்லா விஷயத்திலையும் ஒரு கெட்ட பேர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால குரு 21ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஸோ குரு பார்வை இருக்கிற வரைக்கும் சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும், அல்லது அதற்கு ஒரு மருந்தாக திகழ்வார் குரு பகவான். இப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன். இந்த 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ 8ஆம் வீட்டில் 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இப்போ ரெண்டு குடைவர் 8ஆம் வீட்டில் இருந்தால் பண விரயங்களும் உண்டு, தேவையில்லாத செலவுகளும் உண்டு. அதே போல் இந்த டைமில் தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த கடகராசி இந்த கடக லக்னக்காரர்களுக்கெல்லாம் வண்டி ரிப்பேர் ஆகிறது, வீட்டில் தேவையில்லாத ஒரு பொருட்களில் உடைந்து போகிறது, நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவைக்கு வேணும், ரொம்பவுமே அவசியமான பொருட்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜோ என்னவோ ஒரு தேவைக்கு உண்டான ஒரு பொருட்கள் எல்லாமே ரிப்பேர் ஆகி அதற்குண்டான ஒரு விரய செலவுகள் அதற்குண்டான ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ ரெண்டு குடையர் 9ஆம் வீட்டில் இருந்தாலே அப்பாவுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருந்திருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைப்பதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருமார்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா மேல் படிப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு குருவுக்காக ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், உங்களுடைய வித்தைகளுக்காக, உங்களுடைய கற்பனைகளுக்காக, உங்களுடைய திறமைகளுக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பங்காளி உறவுகளை சொல்கிறதுனால அதற்கு அவர்களுக்குண்டான ஏதாவது ஒரு செலவுகளையும் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இப்போ இந்த 14ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ ரெண்டு குடையர் 10ஆம் வீட்டுக்கு வந்தாலே தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக ஏதாவது தேவைகள் உங்களுக்கு, அதாவது தொழிலுக்குண்டான ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து தேவையான பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த 14ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடக்கும். பண வரவுகள் உண்டு. ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு கஷ்டங்களுக்கு பின்னாடி வருமே தவிர, ஆனால் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக பண வரவுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் இப்போ உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். 3 குடைய 10ஆம் வீட்டுக்கு போனாலே தொழிலுக்குண்டான முயற்சிகளை பண்ணி கொடுப்பார். இந்த தொழில் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக பண்ணலாம், அதில் ஏதாவது ஒரு கற்பனை திறமையை வளர்த்து எப்படியெல்லாம் வந்து தொழிலில் வளர்ச்சி பண்ணணும், எப்படியெல்லாம் அதில் காரியத்தை ஜெயிக்கலாம், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்குண்டான விரயங்களையும் கொடுப்பார். அப்போது ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சி வருது அப்படின்னா நம்ம அதற்குண்டான தேவைகளை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்போ அதற்குண்டான விரயங்கள் நிச்சயமாக நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்போ அதற்குண்டான அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இதே பார்த்துட்டிங்கன்னா
இந்த புதன் வந்து வக்ரமாக இருக்கார். இப்போ மூன்றாம் அதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக தொழில் ஒரு நல்ல மாற்றங்கள், அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு மூணுக்குடைய பத்தாம் வீட்டில் இருந்தால் நடக்கும். அப்போ யாருடைய ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள். யாருடைய ஜாதகத்தில் புதன் வக்ரம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த 21ஆம் தேதிக்கு மேலே, இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே 21ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். அந்த 21ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாமதங்கள் ஆகும். ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது வாழ விடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும், எப்போ வாழ விடுனா, எப்பெல்லாம் எந்த கிரகம் வக்ரமாகுது அப்பெல்லாம் வாழ விடு கோச்சார ரீதியாக. அப்போ கோச்சார ரீதியாக இப்போ மூணுக்குடையவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, உங்களுடைய சகோதரரை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே போல் உங்களுடைய காரியங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் நடக்கும். எங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லை புதன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 21ஆம் தேதிக்கு மேலே இந்த நல்ல பலன்கள் எல்லாமே அதற்கப்புறம்தான் நடக்கும். அடுத்தது பதவி உங்களுடைய ஜாதகத்தில் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கர பகவான். இப்போ இந்த 4 கூட சுக்கர பகவான் இப்போ இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு. 4 கூட 10ஆம் வீட்டுக்கு போனாலே எப்படி சுற்றி பார்த்தாலும், எத்தனை முறைகள் நம்ம என்ன கிரகங்களை சுற்றி வந்தாலும், உங்களுக்கு தொழிலுக்கு மட்டும்தான் இந்த மாதம் தொழிலுக்கு உண்டான செலவுகள், தொழில் ரீதியாக வரக்கூடிய பண வரவு, தொழில் ரீதியாக வரக்கூடிய பண வரவில் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ 4 கூட 10ஆம் வீட்டுக்கு போனாலே நிச்சயமாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை, இடம் மாற்றங்களை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது உள்ளேயே தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அம்மா உங்களுடைய தொழிலுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தொழிலுக்காக உதவி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். கூட ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லை, ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறமோ, ஒரு மன கஷ்டத்துக்கு அப்புறமோ, ஒரு இழுபறிக்கு அப்புறமோ நடக்கும். ஆனால் நடக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுவோட சேர்ந்திருக்கார். இப்போ 4 கூடையவர் ராகுவோட சேரும் பொழுது பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். அது 10ஆம் வீடுங்கும்போது தொழில் ரீதியாக உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யாத தவறுக்கும் கூட பழி பாவங்களை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் கொடுப்பார். ஸோ தொழில் உங்களுடைய பணியாட்கள் மூலமாக தொழில் ரீதியில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபங்கள் நிறைய கிடைக்கும் தொழிலில் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் அந்த செவ்வாய் இப்போ 12ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ புதனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டிலையும் புதனும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு மாதிரி பரிவர்த்தனை வேலை செய்யும். அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 10-12 தொடர்பு ஏற்படுது. அப்போ 10னா தொழில், உங்களுடைய கர்மா, உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாமியார் ஸ்தானம். அப்போ அவர் 12ஆம் வீடு அப்படின்னு சொன்னோன்னா விரயங்கள், ஹாஸ்பிட்டல் செலவு, சுப செலவுகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, பயணங்களை சொல்லக்கூடியது, வெளியூர் வெளிநாடு பயணங்களை சொல்லக்கூடியது, கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாம்பதி உறவை சொல்லக்கூடியது, நிம்மதியான தூக்கம், இதெல்லாமே 12 தான். அப்போ இந்த 10ம் 12ம் பரிவர்த்தனை ஆகி தன்னுடைய வீட்டில் அவரும் அவருடைய வீட்டில் இவரும் இருக்கும் பொழுது தொழிலுக்காக ஏதாவது விரய செலவுகள் பண்ணணும் அப்படிங்கிறது முதல். அதே போல் மாமியார் உறவுகளில் ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். இதெல்லாமே வந்து புதன் வக்ரமாகிறவங்களுக்கு மாமியார் மூலமாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா மாமியார்களுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே போல் 12ஆம் இடங்கிறது நிம்மதியான தூக்கம் வரக்கூடிய ஒரு இடம். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யமான உறவுகள் ஏற்படும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு. இதே புதன் வக்ரம் இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் சண்டை அதிகமாகும், வெளிநாடு பயணங்கள் தடையாகும், நிம்மதியான தூக்கங்கள் இருக்காது, என்னடா இது நமக்கே தெரியாமல் ஒரு மைண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், மூளையே வேலை செய்யாத மாதிரி இருக்கும், எங்கே பயணம் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மனதை குலைக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும், தொழிலில் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். இதெல்லாமே 21ஆம் தேதி வரைக்கும் தான். அடுத்த ஒரு மாத காலங்களும் புதன் இங்கே தான் இருக்கார். அப்போ 21ஆம் தேதிக்கு மேலே தொழிலில் நல்ல வளர்ச்சி, புதன் வக்ரம் இல்லாதவங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள், நிம்மதியான உறக்கங்கள், ஏதாவது ஒரு விரைய செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இது வந்து இந்த புதனும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்துக்கு வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நடக்கக்கூடிய இந்த பலன்.
அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9 அதிபதியான குரு பகவான் 21 குரு பயிற்சியாக திருக்கணித முறைப்படி. அப்போது இந்த 6 குடையர் 9 வீட்டில் இருக்கும் பொழுது கடன், அப்பா கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, அதை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே தடையாக இருக்கும். அல்லது தந்தை உறவுகளில் அல்லது தந்தைக்கு நோய்வாய்ப்பட்டிருப்பார், இதெல்லாமே நடந்துகிட்ருக்கும். இப்போ அவர் 10 வீட்டுக்கு வர்றார். அப்போ 6 குடையர் 10 வீட்டுக்கு வந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த கடகராசிக்காரர்களுக்கும் கடக லக்னக்காரர்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ யாரோட இருக்காரு, வெளிநாட்டு கிரகமான ராகுவோடு இருக்கும்பொழுது வெளிநாட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ அடுத்து 9 அதிபதியான குரு பகவான் அவருடைய ஸ்தானத்திலிருந்து 11 வீட்டில் இருக்கார். அப்போ அவருடைய ஸ்தானத்துக்கு 2 வீடு இல்லைங்களா? அப்போ குரு தன்னுடைய ஸ்தானத்துக்கு 2 வீட்டுக்கு வரும்பொழுது மிகுந்த லாபத்தை கொடுப்பார். செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், தொழிலில் வளர்ச்சி உண்டு. 10 குரு வரும்பொழுது பதவி பறி போகுங்கிற ஒரு அமைப்பு இருக்கே, அப்போ அது நடக்குமா? தனித்த குருவுக்கு தான் இந்த அமைப்பு. ராகு அக்டோபர் மாதம் வரைக்கும் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதை வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ தனித்த குரு இருக்கும்பொழுது தொழில் ரீதியாக கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுப்பார். ஆனால் ராகு குரு இருக்கும்பொழுது இந்த ராகுனுடைய தாக்கத்தையும் குருவனுடைய தாக்கமும் ஈக்குவல் ஆயிடும். அப்போ தனித்த குருவுக்கு தான் பிரச்சனை. குரு ராகு சேர்க்கை அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 7-8 வந்து 8 வீட்டில் இருந்தாலே கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறது, இதெல்லாமே வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் தான் வந்து சனி பகவான் நமக்கு இந்த இடத்துல இருக்காரு, ஸோ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். அதற்கு தகுந்த மாதிரி இறை வழிபாடையும் நீங்கள் பண்ணிக்கணும். இப்போது இந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் இறை வழிபாடு மூலமாக குறைந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் தொழிலுக்குண்டான விரைய செலவுகளை மட்டும்தான் காட்டுது. தொழிலுக்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுமையாக செய்கிறது, இந்த டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு தேவைகள், ஒரு விரயங்கள் பண்ணினா தான் ஒரு லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு, இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் இடமாற்றங்கள், அதில் நல்ல லாபங்கள், கொஞ்சம் மனம் தெளிவாக இருக்கிறது, புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு நல்ல பலன்களும், புதன் வக்ரம் இல்லாத ஒரு ஜாதகருக்கு 21 தேதிக்கு மேலே நல்ல ஒரு பலன்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஏப்ரல் மாத பலன்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு பொது பலன்தான். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம், பரிகாரம், பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.